मॉर्निंग फ्रेंड्स नाम इनके बड़ी पड़ी पाती फर्स्ट यूनिट फर्स्ट यूनिट मूणा यूनिट स्टार्ट पड़ा मूणा यूनिट पाती एनर्जी मैनेजमेंट अंड ऑयल अंड इलेक्ट्रिकल सिस्टम यूनिट एनर्जी मैनेजमेंट ऑयल फर्स्ट पार्ट पाता रेडा पार्ट इलेक्ट्रिकल सिस्टम पे पाँच रे पार्ट ओके फर्स्ट पार्ट நம்ம பார்க்க வந்து எனர்ஜி மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆடிட் ஓகே இப்போ எனர்ஜி மேனேஜ்மெண்ட் என்னன்னா டெஃபினேஷன் பாப்போம் இந்த 2 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க எனர்ஜி மேனேஜ்மெண்ட்னா என்ன எனர்ஜி ஆடிட்னா என்ன இது தெரிஞ்சாதான் நம்ம அடுத்து போக கூடிய 2 மார்க் क्वेश्चनக்கு ஈஸியா இருக்கும் சோ இந்த டெஃபினேஷன் 2 மார்க் क्वेश्चनல கேட்க வேண்டிய क्वेश्चन ஆச்சு எனர்ஜி மேனேஜ்மெண்ட்னா என்ன ஃபர்ஸ்ட் எனர்ஜினா என்ன பாப்போம் எனர்ஜி தான் நம்ம வீட்ல பயன்படுத்தக்கூடிய மின்சாரம் அது பதிலா அத வந்து நம்ம மின்சாரம் தமிழ்ல சொல்றோம் இங்கிலீஷ்ல எனர்ஜின்னு சொல்றோம் பவர்னு சொல்றோம் சரிங்களா பவர்னா எலக்ட்ரிக்கல் பவர் சப்ளை எனர்ஜி இந்த மாதிரி பேர்கள்ல நம்ம அந்த எனர்ஜியை சொல்றோம் சரிங்களா இப்போ எனர்ஜின்றது பயன்படுத்தக்கூடிய சப்ளை வீட்டுக்கு வரக்கூடிய சப்ளை பவர் சப்ளை சரிங்களா பவர்ன்றது உங்களுக்கு தெரியும் அப்படி படிச்சிருக்கீங்க பவர்ன்றது வோல்டேஜ் கரண்ட் சேர்ந்ததா பவர்னு சொல்றோம் சோ அந்த பவர் தான் இங்க எனர்ஜின்னு சொல்றோம் சரிங்களா இப்போ எனர்ஜி எப்படி மேனேஜ் பண்றது எனர்ஜினா எப்படி மேனேஜ் பண்றது எனர்ஜினா என்ன தெரிஞ்சிட்டீங்க வீட்டு வரக்கூடிய பவர் வோல்டேஜ் கரண்ட் சேர்ந்ததா பவர்னு சொல்றோம் அந்த பவரை வீட்ல நம்ம கொண்டு வந்து எலக்ட்ரிக்கல் டிவைஸ்க்கு யூஸ் பண்றோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய பவரை தான் எனர்ஜின்னு சொல்றோம் அப்ப அந்த எனர்ஜியை வீட்டுக்கு வரக்கூடிய அந்த பவர் சொல்லக்கூடிய எனர்ஜியை எப்படி மேனேஜ் பண்றது மேனேஜ்னா என்ன இந்த மின்சாரத்தை எப்படி சிக்கனம் பண்றது ஏற்கனவே விளம்பரங்கள்ல சொல்றாங்க ஈபி இல்ல ஈபி நம்ம ஈபில பில் கட்ட போறப்ப பாத்துப்பீங்க அங்கெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க மின்சாரத்தை சிக்கனமா செலவழிங்க அப்போ மின்சாரத்தை சிக்கனமா செலவழிக்கிறது எப்படி அதை எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறதா இந்த யூனிட் ஃபர்ஸ்ட் பார்ட் இதுல எனர்ஜி மேனேஜ்மென்ட் தான் என்ன பண்ணுவோம் இப்போ நம்ம வீடுகளல பயன்படுத்தக்கூடிய எனர்ஜி சரிங்களா அத வந்து நம்ம நமக்கு தெரியும் பெரியவங்க சொல்வாங்க இப்போ வீடுகளல லைட் ஃபேன் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் ஒரு ரூம்ல இருந்து அடுத்த ரூம்க்கு ஆது போகும்போது வேஸ்டா ஓடிட்டு இருக்கக்கூடிய ஃபேன் லைட்ல ஆஃப் பண்ணி வாங்க தம்பி ஆஃப் பண்ணி தம்பி அப்படினே சின்னவங்களுக்கு பெரியவங்க சொல்வாங்க வேஸ்டா ஓட கூடாது லைட்லாம் வேஸ்டா இருக்கு பாரு ஆஃப் பண்ணே அப்படி சொல்வாங்க அதெல்லாம் கேட்டு நாம லைட்டையும் ஃபேனையும் தேவையில்லாத இடங்கள்ல ரன் ஆக கூடியத ஆஃப் பண்ணி வச்சிருந்தோம்னா அதுதான் என்னது எனர்ஜி சேவிங் இது வீடுகளல பண்ணக்கூடிய எனர்ஜி சேவிங் சரிங்களா இந்த மாதிரி மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தினா நமக்கு மின்சாரத்துக்கான கட்டணம் குறையும் அதே போல இது வந்து வீடுகளல பயன்படுத்துறோம் இது போலவே தொழில் நிறுவனங்கள் சரிங்களா ஒரு ஆபீஸ் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இந்த மாதிரி இடங்கள்ல மின்சாரம் அதிகமாக பயன்படுத்துவாங்க எதுக்கு அப்படினா அவங்க வந்து மின்சாரத்தை பயன்படுத்தி தான் ஒரு மோட்டாரை இயக்கி அந்த மோட்டார் மூலமா ஒரு மெஷினரிஸ் ரன் பண்ணி அந்த மெஷினரிஸ் மூலமாக தான் தயாரிக்கக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்ய முடியும் அப்ப உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் மோட்டார் சப்போர்ட் தேவைப்படுது அப்ப மின்சாரம் அதிகமாக பயன்படுத்துறாங்க சோ அந்த மாதிரி இடங்கள்ல எப்படி வந்து மின்சாரத்தை மேனேஜ் பண்றது அதாவது எனர்ஜியை மேனேஜ் பண்றது அப்படின்னு பார்க்கக்கூடிய யூனிட் அது சரிங்களா இதுல எனர்ஜி மேனேஜ்மெண்ட்னா இப்ப தொழிற்சாலைகள்ல தயாரிக்கக்கூடிய பொருள் இருக்கு எந்த ஒரு தொழிற்சாலையா இருந்தாலும் சரி ஒரு சோப்பு கம்பெனி ஒரு பனியன் கம்பெனி சரிங்களா எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலுமே ஒரு டயர் தயாரிக்கிற கம்பெனி ஒரு மோட்டார் சைக்கிள் தயாரிக்கக்கூடிய கம்பெனி கார் தயாரிக்கக்கூடிய கம்பெனி ஸ்பேர் பார்ட்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலைகள் இந்த மாதிரி எல்லா தொழிற்சாலைகளிலுமே மின்சாரத்தை பயன்படுத்தி தான் அந்த ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடியத மிஷினரிஸ் மூலமா அவுட்புட்டா பெறாங்க அதாவது கிடைக்குது இன்புட் சப்ளை மின்சாரத்தை கொடுக்கும்போது மெஷினரி ரன் ஆகி அவுட்புட் வந்து அவங்க என்ன உற்பத்தி பண்றாங்களோ அந்த பொருட்களை ப்ரொடக்ஷனா உற்பத்தியா வெளியில எடுக்கிறாங்க சரிங்களா அப்ப
அந்த மாதிரி தொழிற்சாலைகளில் எப்படி வந்து மின்சாரத்தை மேனேஜ் பண்ணுறது, அதாவது எனர்ஜியை மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ அந்த தொழிற்சாலைகளில் பார்த்தீங்கன்னா அவங்க தயாரிக்கக்கூடிய பொருட்கள், அவங்க தயாரிக்கக்கூடிய பொருட்கள் சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லக்கூடிய என்வாயர்மெண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய சுற்றுச்சூழலுக்கு குறைவான பாதிப்பு தரும் வகையில் இருக்கக்கூடிய பொருட்காக இருக்க வேண்டும். அதாவது சுற்றுச்சூழலுக்கு குறைவான பாதிப்பு தரக்கூடிய பொருட்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி சமயத்தில் ரெண்டாவது மெயினான எய்ம் என்னன்னா அவங்க தயாரிக்கக்கூடிய பொருட்களில் தரத்தில் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது, சரிங்களா? சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு தரக்கூடாது. ரெண்டாவது எய்மே அவங்க தயாரித்த பொருட்களை எந்த வித தரத்துலையும் குறைபாடு இருக்கக்கூடாது. தரத்தில் குறைபாடு இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு தராமல் விலையும் குறைவாக இருக்கிற மாதிரி தயார் பண்ணுறது தான் எனர்ஜி மேனேஜ்மெண்டோட முக்கிய எய்மா இருக்கு, சரிங்களா? எனர்ஜி மேனேஜ்மெண்ட்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனி, சரிங்களா, மின்சாரத்தை சிக்கனமாக செலவழிக்கணும், அதே சமயத்தில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு தராத வகையில் பொருளை தயார் பண்ணணும், அதே வகையில் விலையும் குறைவாக இருக்கணும் ஆனால் தரத்தில் குறைவு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எய்ம்கள்லாம் அடிப்படையாக எடுத்துக்கிட்டு எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறாங்க, சரிங்களா? அடுத்து எனர்ஜி ஆடிட். எனர்ஜி ஆடிட்னா இதுலேயே அதை தான் சொல்கிறாங்க. எனர்ஜி ஆடிட்டில் அதே மாதிரி தான் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துன்ற வகையில் மின்சாரத்துக்கான செலவை குறைக்கணும், அதே சமயத்தில் என்ன செய்யணும், பொருட்களை தரமும் குறையக்கூடாது, ரேட்டையும் குறையணும், சரிங்களா? அப்போ மெயினாக எனர்ஜி ஆடிட்டில், எனர்ஜி மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனிக்கு ஆகக்கூடிய செலவு, கம்பெனிக்கு ஆகக்கூடிய செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல்ஸ் எந்த பொருளை உற்பத்தி பண்ணுறாங்களோ அந்த பொருளுக்கான மூலப்பொருட்கள் ஃபஸ்ட்டு செலவு, அதுக்கடுத்து சம்பளம், இதர செலவுகள், டிரான்ஸ்போர்ட் செலவு இதெல்லாம் இருக்கு. அதுபோக அந்த தயாரிக்கக்கூடிய பொருளுக்கு மேஜராக ஆகக்கூடிய செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எனர்ஜி, அதாவது பவர் சப்ளை, இபிக்கு செலுத்தக்கூடிய அந்த கட்டணம் தான் மேஜராக அந்த செலவுகளில் ஒன்று இன்றியமையதாக இருக்குது, அதாவது முக்கியமானதாக இருக்குது. அப்போ இபியில் பயன்படுத்த இபிலேருந்து வாங்கி பயன்படுத்தக்கூடிய அந்த இபி பவர் சப்ளையை, எனர்ஜியை பெருமளவில் நம்ம குறைக்கிறதுக்கான வழிகளை பண்ணோம்னா அவுட்புட்டில் வரக்கூடிய பொருளின் செலவை நம்ம குறைக்கலாம். அதே மாதிரி தரமான பொருளையும் நம்ம கன்சியூமருக்கு கொடுக்கலாம். இதுதான் வந்து மெயினாக கான்செப்டாக எனர்ஜி ஆடிட் சொல்கிறாங்க, சரிங்களா? இதில் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆடிட் ரெண்டு விதமான டைப்ஸ் இருக்கு, டூ டைப்ஸ் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைப்பு ப்ரிலிமினரி எனர்ஜி ஆடிட், டீடைல் எனர்ஜி ஆடிட், ரெண்டு விதமான ஆடிட் இருக்கு, சரிங்களா? அதாவது டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆடிட், எனர்ஜி ஆடிட்னா என்ன, அதில் எந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அப்படின்றத விரிவாக பார்க்கக்கூடிய 10 மார்க் குவெஸ்சன் இது. அதில் ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறாங்க, ப்ரிலிமினரி எனர்ஜி ஆடிட் ஃபர்ஸ்ட் டைப்பு, அதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டீடைல் எனர்ஜி ஆடிட்னு சொல்கிறாங்க ரெண்டாம் டைப், சரிங்களா? அந்த டீடைல் எனர்ஜி ஆடிட்ல சப் டிவிஷன்லாம் மூணு வருது, ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அப்படின்னு மூணு வருது, ஓகேங்களா? இப்போ ப்ரிலிமினரி எனர்ஜி ஆடிட்னா, ப்ரிலிமினரி எனர்ஜி ஆடிட்னா ஒரு எனர்ஜி ஆடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு ஆடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனிக்கு என்னென்ன மிஷினரிஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதோட கட்டமைப்பு என்ன, எஃபிஷியன்சி அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மோட்டார்ஸ் ஒரு பக்கமோ, அதோட எண்ணிக்கை, எஃபிஷியன்சி கம்மியாக இயங்கக்கூடிய மோட்டார்ஸோட எண்ணிக்கை தனியாகவும் லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதில் அவங்க சப்ளையை வந்து எந்த அளவுக்கு சப்ளையர்லேருந்து பவர் சப்ளை வாங்கியிருக்காங்க, 250 kVயா இல்லை 500 kV சப்ளை வாங்கியிருக்காங்களா, சரிங்களா? ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்களா, என்ன எரிபொருள்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஜென்ரேட்டர் இயக்கிறதுக்கு என்ன எரிபொருள் யூஸ் பண்ணுறாங்க, அது எவ்வளோ வேலையாளர்கள் இருக்காங்க, எவ்வளோ அவுட் ப்ரொடக்ஷன் வருது அப்படின்ற டீட்டெயில்ஸை சுருக்கமாக மொதல் அந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி, ஒரு சின்ன லிஸ்ட் அவுட் பண்ணணும், ஒரு பிளான் பண்ணணும், ஒரு பிளான் பண்ணிட்டு அந்த லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு இது
வழிமுறைகளை ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கடுத்து தான் டீட்டெயிலாக எனர்ஜி அலோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கிட்டு எடுக்கக்கூடியவங்க யார் பார்த்தீங்கன்னா, ப்ரிலிமினரி எனர்ஜி ஆடிட்டில் ஆடிட் பண்ணுறவங்க யார் பார்த்தீங்கன்னா, சப்ளையர் அதாவது ஈவிலிருந்து வரக்கூடிய சப்ளையர்லேருந்து வரக்கூடிய அந்த ஆடிட் பண்ணக்கூடிய இன்ஜினியர்ஸ், ஆடிட் பண்ணக்கூடிய இன்ஜினியர்ஸ் வந்து அவங்களோட சேர்ந்த டீம் அங்கேருந்து வந்து அதை நமக்கு ஆடிட் பண்ணி தர்றாங்க சரிங்களா. அதில் இந்த மாதிரி வழிமுறைகள்லாம் ஃபஸ்ட்டு பண்ணிடுறாங்க. அப்போது ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நம்ம பார்க்கணும், என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்றத ஒரு வழிமுறைப்படுத்துறதுக்கு ப்ரிலிமினரி எனர்ஜி ஆடிட்னு சொல்கிறோம் ஓகேவா. அந்த வழிமுறைப்படுத்துகிற அந்த லிஸ்ட் அவுட்டுகளில் கொஞ்சம் விரிவாக டீட்டெயிலாக அதற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வந்து டீட்டெயில் எனர்ஜி ஆடிட்னு சொல்கிறோம் சரிங்களா. அதில் மூணு வகையாக இருக்குது, ஃபேஸ் ஒன், ஃபேஸ் டூ, ஃபேஸ் த்ரீ. இப்போ ஃபேஸ் ஒன்று நாங்கள் பார்ப்போம், ஏற்கனவே சொல்கிறதா இது பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆடிட் இருக்கா. ப்ரிலிமினரினா என்னென்னா முன்னாடி அவங்க ஒரு ஆடிட் செய்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நமக்கு தேவை, எதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்றத ஒரு ஐடியா பண்ணக்கூடிய செயல்முறையை தான் ப்ரிலிமினரினு சொல்கிறோம். அதே மாதிரி தான் ப்ரீ ஆடிட் ஃபேஸ்லேயும் அப்படி தான் சொல்கிறாங்க, ப்ரீ ஆடிட் ஃபேஸ்லேயும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு ஆடிட் பண்ணக்கூடிய டீம் அந்த சப்ளை வோல்டேஜ் இவ்வளோ வருது, இந்த சிஸ்டத்தில் இந்த கம்பெனியில் இந்த தொழிற்சாலையில் எவ்வளோ பவர் சப்ளை யூஸ் பண்ணுறாங்க, அந்த யூஸ் பண்ணக்கூடிய சப்ளை வந்து எங்கெல்லாம் இந்த மோட்டர்கள்லாம் எவ்வளோ எடுக்குது, அந்த மோட்டரில் இருக்கக்கூடிய மெஷினரிஸ் என்னென்ன, அந்த மெஷினரிஸோட அவுட்புட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் அவங்க முடிவு பண்ண முடியும். ஸோ அதுதான் அது ப்ரீ ஆடிட்னு சொல்லலாம். ரெண்டாவது ஆடிட் ஃபேஸ், ரெண்டாவது ஆடிட் ஃபேஸ். ஆடிட் ஃபேஸ் தான் அந்த எடுத்த லிஸ்ட்டுகளை ரொம்ப விரிவாக டீட்டெயிலாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு தான் என்னென்னா இப்போ அந்த மிஷினரிஸ் வந்து எங்கெல்லாம் இருக்குது, எந்தெந்த யூனிட்டில் இயங்குது, அந்த மிஷினரிஸை வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கா, அந்த மிஷினரிஸை இயங்கக்கூடிய மோட்டார் ஏன்னா தொழிற்சாலைகளை சொல்லாமே இன்டெக்ஷன் மோட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க, தொழிற்சாலைகளை சொல்லாமே இண்டக்ஷன் மோட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த இண்டக்ஷன் மோட்டார் வந்து மினிமம் 85% எஃபிஷியன்சி இருக்கிற மாதிரி தான் இயங்கும், அதுதான் நல்ல ஒரு குவாலிட்டியான எஃபிஷியன்சியில் இயங்குது அந்த இண்டக்ஷன் மோட்டர் நம்ம சொல்ல முடியும். 85% கீழே எஃபிஷியன்சியில் அந்த இண்டக்ஷன் மோட்டர் ரன் ஆச்சுன்னா அதுலேருந்து கனெக்ட் பண்ணக்கூடிய மெஷினரிஸ், ஏன்னா ஒரு மோட்டாரோட உதவி இல்லாமல் எந்த ஒரு மெக்கானிக்கல் டிவைஸுகள் ரன் ஆகாது. ஒரு மெஷினரி இருக்குது, ஒரு பெரிய மெஷினரி இருக்குது, அந்த மெஷினரியை ஒரு மோட்டாரோட துணையோட அந்த மோட்டாருக்கும் சாஃப்டோட அந்த மெஷினரி சாஃப்ட்டுக்கும் ஒரு பெல்ட் மூலமாக ஒரு பிளாட் பெல்ட் அல்லது வி பெல்ட் அல்லது ரவுண்ட் பெல்ட் இந்த மாதிரி பிளாட் பெல்ட் தான் மேக்ஸிமம் தொழிற்சாலைகளுமே பிளாட்னு சொல்லக்கூடிய பிளாட் பெல்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பிளாட் பெல்ட்டை மோட்டாருக்கும் அந்த மிஷினரிக்கும் கனெக்ட் பண்ணி ரன் பண்ணுறாங்க. அப்போ மோட்டார் மிஷினரியோட கெப்பாசிட்டி ரன்னிங் கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கு தகுந்தார் போல் மோட்டாரை நாம் கனெக்ட் செய்ய வேண்டும். மெஷினரியோட கெப்பாசிட்டி அதிகமாக இருந்து மோட்டாரோட கெப்பாசிட்டி ரன்னிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருந்தால் மோட்டார் ஸ்பீடு குறையும், ப்ரொடக்ஷன் பாதிக்கும் சரிங்களா. அப்போ மோட்டாரோட ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்தார் போல் அதோட கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி மோட்டாரோட ஹெச்பி, ஹெச்பினா ஹார்ஸ் பவர், ஹார்ஸ் பவரை இன்க்ரீஸ் பண்ணணும். மினிமம் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளில் 15 HP, 17 HP, 22, 25 HP வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஹார்ஸ் பவர் கூட கூட மோட்டரோட அந்த இழுவைத்திறன் அந்த லோடை வந்து இழுத்து ஓடக்கூடிய கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி அப்போ மோட்டரை வந்து கனெக்ட் பண்ணும்பொழுது ஈஸியாக அந்த லோடுகளை அதை இழுத்து ரன் பண்ண வைக்கும். அப்போ மோட்டரோட ஸ்பீடுக்கும் லோடோட ஸ்பீடுக்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ரேட்டட் ஸ்பீடுனா ரெண்டுக்குமே பேலன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். மோட்டரோட ஸ்பீடும் அந்த மெஷினரியோட மெஷினரியோட சாஃப்டில் ஓடக்கூடிய ஸ்பீடும் ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிற மாதிரி ஹெச்பியை ஹார்ஸ் பவர் உள்ள மோட்டாரை செலக்ட் பண்ணி நம்ம ரன் பண்ண வச்சோம்னா அந்த இடத்துல எந்த குறைவும் இல்லாமல் அந்த மெஷினிலிருந்து அவுட்புட்டே ஈஸியாக கிடைக்கும் சரிங்களா. இது இல்லாமல் மெஷினரியோட கெப்பாசிட்டி அதிகமாக இருந்து நம்ம உள்ள அந்த மோட்டரை கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல மோட்டர் வந்து கெப்பாசிட்டி கம்மியாக ஹெச்பி கம்மியாக இருக்கக்கூடிய மோட்டரை கனெக்ட் பண்ணோம்னா மோட்டரோட எஃபிஷியன்சி குறையும், அவுட்புட் பாதிக்கும். அப்போ எஃபிஷியன்சி குறையிறப்ப மோட்டரோட எஃபிஷியன்சி இண்டக்ஷன் மோட்டரோட எஃபிஷியன்சி குறையிறப்ப அதில்
கரண்ட் அதிகமாக இருக்கும், கரண்ட் அதிகமாக இருக்கிறப்போ எஃபிஷியன்சி கம்மியாகும் போது கரண்ட் அதிகமாக இருக்கும், வோல்டேஜ் குறையும், மேக்சிமம் டிமாண்ட் இண்டிகேட்டர் அதிகமாகும், மேக்சிமம் டிமாண்ட் அதிகமாகும், பவர் ஃபேக்டர் குறையும். பவர் ஃபேக்டர் குறையும், கரண்ட் அதிகமாக இருக்கும் போதே வோல்டேஜ் குறையும், பவர் ஃபேக்டர் குறையும், டிமாண்ட் மேக்சிமம் டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாகும் பொழுது இபில இருந்து நம்ம வாங்கியிருந்த பவர் சப்ளைக்கான அந்த சார்ஜஸ் அதிகமாகும். அவங்க இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு 250 அல்லது 500 கேவிஏ உள்ள மின் சப்ளையை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்காகவே நம்ம வந்து இந்த மாதிரி மோட்டாரோட எஃபிஷியன்சி குறையும் பொழுது, பவர் ஃபேக்டர் குறையும் பொழுது டிமாண்ட் அதிகமாகும். அப்போ இபிக்கான பவர் சப்ளையை அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்மளை தெரியாம யூஸ் பண்ணும் பொழுது அவங்க பெனால்டின்ற சார்ஜஸ் எல்லாமே நமக்கு பெனால்டின்னு சொல்லக்கூடிய அபராத தொகையை நமக்கு விதிப்பாங்க. சரிங்களா, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த ஃபேஸ் 2ல ஆடிட் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா மோட்டார் வந்து எங்கெல்லாம் எந்த மோட்டர்லாம் அந்த ஈக்குவல் அந்த மெஷினரிக்கு ஈக்குவலா இருக்கு, எங்கெல்லாம் ஆக்ட் ஆகல பொருத்தமாக இல்லை அப்படின்றத ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி சரியான மோட்டர்லாம் ஃபிட் பண்ணிருக்காங்களா மிஷினரிக்குன்றது ஃபர்ஸ்ட் ஆய்வு பண்ணணும். மோட்டார் நல்லா கண்டிஷன் இருக்கான்னு பார்க்கணும். மோட்டாருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர் எந்த ஒரு மோட்டராக இருந்தாலும் 6 மந்தோ இயர் வைஸோ அதுகளுக்கு வந்து கரெக்டான மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கணும். மோட்டருக்கான பியரிங்கில் இருக்கக்கூடிய அந்த கிரீஸ்களை சரியாக நம்ம வந்து அப்ளை பண்ணி மோட்டார் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகிற மாதிரி வச்சுருந்தா மட்டும்தான் லோடு அதிகமாகாது. லோடுனா என்னன்னு சொல்லியிருக்கேன், லோடுனா என்னன்னு சொல்லியிருக்கேன். இப்போ லோடுன்றது காமனாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய வீட்டில் நம்ம பயன்படுத்திக்கக்கூடிய மின்சாரம் சொல்கிறது இல்லையா, மின்சாரத்தை பயன்படுத்தி வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அத்தனை எலக்ட்ரிக் டிவைஸுமே பொதுவாக லோடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மோட்டாரில் லோடு எப்படி அதிகமாகுது, மோட்டாரில் லோடு எப்படி அதிகமாகுதுன்னா மோட்டார் ரன் ஆகும்பொழுது மோட்டார் வந்து ஃப்ரீயாக ரன் ஆகுது. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு 10 கிலோ வெயிட்டை ஈஸியாக ஒரு கையில் எடுத்துகிட்டு போகலாம். 10 கிலோ அரிசி பேக, 10 கிலோ இல்லை அரிசி பேக ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா, அதே மாதிரி ரெண்டு பக்கமும் 2-10 கிலோ அரிசி பேக ஒரு ஓரளவுக்கு சிரமம் போட்டு கூட கொண்டு போயிடலாம். 2-10 கிலோ பேக கொண்டு போகலாம். அதே மாதிரி நம்ம வெயிட்டு நம்மளுக்கு 2 பக்கமும் 20 கிலோ 20 கிலோ உள்ள அரிசி பேக கொடுத்து கொண்டு போய் வச்சிருப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளால் முடியுமா? ரொம்ப திணறி சிரமம் போட்டு நடக்கும்போது ரொம்ப தட்டு தடிமாறி நடந்து கொண்டு போய் அங்கே சமக்கு இடத்துல வைப்போம். சரிங்களா, அப்போ நம்மளால் எவ்வளோ வந்து ஈஸியாக அந்த பாரத்தை சமந்து செல்ல முடியுமோ அந்த பாரத்தை கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக செய்வோம், நமக்கும் பாதிப்பு இருக்காது, எந்த இடையூறு இல்லாமல் ஈஸியாக வேகமாக கொண்டு போய் வைக்கலாம். இதுதான் அதே போல தான் ஒரு மோட்டாரானது மோட்டாருக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய லோடு சரியான லோடாக இருந்தால் மோட்டார் நல்லா இழுத்து ஸ்மூத்தாக ஓடும். அதே மாதிரி மோட்டாருக்குரிய பேரிங்கில் பிடிப்பு ஏற்பட்டு பிடிப்புனா சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணலை, 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா நாட்கள் அதிகமாக பேரிங்கில் ஏற்படக்கூடிய அந்த தேய்மானத்தினாலையும் ஹீட்னாலையும் உள்ளக்கூடிய கிரீஸ்லாம் உருகி வெறும் கிரீஸ் இல்லாமல் ரன் ஆகும்போது அந்த பேரிங்க்கு இடையிருக்கக்கூடிய பால்ஸ் பால் பேரிங் ரோலார் பேரிங்லாம் பார்த்துருப்போம். அந்த பால் பேரிங் ரோலார் பேரிங்கில் மெட்டல் கடையில் உராய்வு ஏற்படும் பொழுது ஹீட் ஏற்படும், தேய்மானம் ஏற்படும், அதனால் என்னாலும் பிடிப்பு அதிகமாகும். இந்த பால்ஸ் பால் பால் பேரிங் பார்த்தீங்கன்னா பால்ஸ் மாதிரி இருக்கும், உருண்டை மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் ஸ்டீலில் பால்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த பால்ஸ்லாம் அந்த மெட்டலில் பட்டு உராய்வு ஏற்படும் பொழுது தேய்மானம் ஏற்படுற பக்கமாக அப்படி ஏற்படுறது ஸ்மூத்தாக ரன் ஆகாது. பேரிங் நல்ல கண்டிஷன் இருந்தால் தான் அந்த சாஃப்ட் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகும். அதில் கனெக்ட் பண்ணக்கூடிய பெல்ட் மூலமாக கனெக்ட் பண்ணக்கூடிய மிஷினரியும் ஸ்மூத்தாக ரன் ஆகும். அப்போ அந்த பேரிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மோட்டாரில் வைண்டிங் எல்லாமே இருக்குது, அதை காட்டிலையும் பேரிங் தான் முக்கியமான ஒரு பொறுப்பை வகிக்குது. எதில் அப்படின்னா ஸ்மூத் ரன்னிங்காக இருக்குது, ஸ்மூத்தாக ரன்னிங்காக இருக்குது பேரிங் ரொம்ப முக்கியம். பேரிங்கில் ஃபால்ட் ஏற்பட்டு அந்த பிடிமானம் ஏற்படும் பொழுது என்ன ஆகும், நான் சொன்ன மாதிரி தான் எளிமையாக ஒரு லோடை ஒரு வெயிட் எடுத்துகிட்டு நடந்து போகிறதுக்கும் ஒரு 20-20 கிலோ பேக் ரெண்டு பக்கம் தொங்க நம்ம கையில் வச்சுக்கிட்டு இங்கேருந்து கொண்டு வைக்கும்போது எவ்வளோ சிரமப்படுறோமோ அந்த மாதிரி தான் மோட்டாரில் பேரிங்கில் பிடிப்பு ஏற்படும் பொழுது கிரீஸ் இல்லாத போது ஸ்மூத் ரன்னிங் இல்லாத போது அந்த அதிகமான சிரமப்படுது. ரன் ஆகிறதுக்கு அந்த பேரிங் வந்து ரன் ஆகிறதுக்கு சுற்றி பேரிங் வந்து அந்த சாஃப்டை சுற்றுறதுக்கு ரொம்ப சிரமப்படுது. அப்படி சிரமப்படும் பொழுது லோடு அதிகமாக இருக்கும், லோடு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில்
அதோட கனெக்ட் பண்ணக்கூடிய லோடு பெல்ட்ல இருந்து கனெக்ட் பண்ணுற லோடு அந்த லோடு என்ன ஆகுது ஸ்லோவாக ஓடுது. லோடு வந்து ஸ்லோவாக ஓடும் போது அவுட்புட் வரக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் ரொம்பவே பாதிக்கும். அப்போ மோட்டார் தான் முக்கிய காரணம். மோட்டார் இருக்கக்கூடிய பேரிங்கை நம்ம சரி பண்ணோம்னா ஈஸியாக நம்ம வந்து லோடில் இருந்து அதிகமான லோடில் இருந்து நம்ம குறைக்க முடியும். லோடு அதிகமானாலே என்ன ஆகும் எஃபிஷியன்சி குறைஞ்சிடும். எஃபிஷியன்சி குறைஞ்சாலே பவர் ஃபேக்டர் குறைய மேக்ஸிமம் டிமாண்ட் அதிகமாகும். அதனால எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் அதிகமாக வரும், நமக்கு லாஸ் ஏற்படும். அப்போ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தானே நம்ம அவுட்புட்டில் தயாரிக்கக்கூடிய பொருளுக்கு நம்ம விலையை நிர்ணயிக்க முடியும் சரிங்களா. அப்போ மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம், அதெல்லாம் சொல்ல வரேன் சரிங்களா. அப்போ ஒரு இண்டக்ஷன் மோட்டர் ரன் ஆகக்கூடிய கண்டிஷன் மெயின்டெனன்ஸ் ரெக்கார்டெலாம் இருக்கும். இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த ஒரு தொழிற்சாலையில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இருப்பாங்க, எலக்ட்ரிஷியன் இருப்பாங்க, எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசர் இருப்பாங்க. அதோட டீம் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு மோட்டரையும் மிஷினரியும் தனித்தனியாக மெயின்டெனன்ஸ் ரெக்கார்டை கிரியேட் பண்ணி அதில் வந்து மந்த் வைஸோ சிக்ஸ் மந்த்தோ இல்லை ஒன் இயர் கொடுக்க பார்த்தீங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸ் என்னென்ன மாற்றினாங்க என்னென்ன சர்வீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா, அது எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து ரெக்கார்டு வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த மோட்டரை, இதனால் எந்த ஒரு லோடு அவுட்புட்டில் அதிகமாக வாய்ப்பு இல்லை, அதனால் இருந்தாலும் பாதிக்கும் சொல்லி நம்ம அதை வந்து தனியாக செப்பரேட் பண்ணிட்டு எதெல்லாம் எஃபிஷியன்சி குறைவாக இயங்குது மோட்ரு எதெல்லாம் லோடு அதிகமாக இருக்குதோ அந்த மோட்டரில் ஆய்வு பண்ணி ஒரு ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் டீட்டெயிலாக இந்த ஃபேஸ் டூன்னு சொல்லக்கூடிய ஆடிட் ஃபேஸில் டீட்டெயிலாக எந்த இடத்துல பவர் அதிகமாக இருக்குது அந்த பவரை எப்படி நம்ம உடனே குறைக்க முடியுமா, தேவையில்லாத போடக்கூடிய ஒரு தொழிற்சாலை இருக்குது அந்த ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணது போக தொழிற்சாலையில் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் வந்து மேலே சீலிங்கில் போடக்கூடிய லைட் டியூப் லைட் சொல்லக்கூடிய லைட் எல்லாமே நிறைய யூஸ் பண்ணுவாங்க. வெளிச்சத்துக்காண்டி உள்ளே உட்படக்கூடிய தொழிலாளர்கள் வந்து வெளிச்சம் அதிகமாகணுன்றக்காண்டி அந்த லைட்டிங்கில் வந்து தேவையில்லாத இடங்களில் இணையக்கூடிய லைட்டுகளை வந்து நம்ம அதை ஆஃப் பண்ணி வைக்கிறது அந்த எனர்ஜிகளை செலவு பண்ணலாம் சரிங்களா. அதே மாதிரி தொழிற்சாலைகளில் வந்து நம்ம மோட்டரில் மெயினாக மோட்டர் தான் சொல்ல முடியும் சரிங்களா. தொழிற்சாலைகளில் இதை மெயின்டைன் பண்ணுறது அப்போ வந்து ப்ரொடக்ஷன் பாதிக்குது. இப்போ தொழிற்சாலைகள் வந்து எல்லா மோட்டரும் இயங்குது எல்லா மிஷினரிஸும் இயங்குதுன்னா அதுக்கு சரியான ஆட்கள் வந்திருக்காங்களா சரிங்களா. ஆட்கள் வராமல் ஒரு மிஷினரிஸ் ரன் ஆகுது, ஒரு மிஷினை வந்து ரெண்டு பேர் நான் பார்த்துக்கிறேன் இல்லை அந்த மெயின்டெனன்ஸில் இருக்கிறவங்க சூப்பர்வைசர் அந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இதில் வந்து ஆள் வரல, ஆள் வர்ற வரைக்கும் வந்துடுவாங்க நீ அது வரைக்கும் அந்த மிஷினரி பாரு ரெண்டு பேர் ஒரு மிஷினரியை ரெண்டு பேர் பாருங்க அப்படின்னு ஒரு அரேஞ்ச் பண்ணும்பொழுது அவர் அந்த மிஷினரி இந்த மிஷினரி ரெண்டு பேரையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது ஒன்றில் மேலே கவனம் அவரோட அவர் இயக்கக்கூடிய ஒரு மிஷினரியே கவனமாக பார்ப்பாரு, அடிஷனலாக இருக்கக்கூடிய மிஷினரியை அந்தளவுக்கு கவனம் செலுத்த மாட்டார். அப்போ அதை ப்ரொடக்ஷன் பாதிக்கும் சரிங்களா. அப்போ அதெல்லாம் அந்த மாதிரி நேரத்தில் ஆள் பற்றாக்குறையாக இருக்கும்போது மிஷினரியை ரன் பண்ணுறதை தவிர்த்து அதை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மிஷினரிஸை ரன் பண்ணாமல் இருக்கக்கூடிய மிஷினரிஸையும் எந்த இடத்துல அதிகமான பவர் லாஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சி அதில் வந்து ஆஃப் பண்ணி லைட்டிங்கில் வந்து தேவையில்லாத இருக்கக்கூடிய லைட்டிங்களை ஆஃப் பண்ணி எனர்ஜியை சேவ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை நம்ம அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது டீட்டெயிலாக கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஆடிட் ஃபேஸில் சொல்கிறாங்க. அடுத்து போஸ்ட் ஆடிட் அப்போ எங்கெல்லாம் பண்ணுறாங்க ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. இப்போ ஆடிட் ஃபேஸில் சொன்னேன், செகண்டில் ஆடிட் ஃபேஸில் சொன்னேன், எல்லாம் ரிப்போர்ட் தயார் பண்ணுறாங்க எங்கெல்லாம் வந்து மிஷினரியில் அதிகமாக டேமேஜ் ஆகக்கூடிய மிஷினரிஸ் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவுட் புட் ப்ரொடக்ஷன் பாதிக்கும் அடிக்கடி ஃபால்ட் ஆகும். இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டே நம்ம வந்து அந்த இன்ஜினியர் டீம் வந்து போய் அனலைஸ் பண்ணுறாங்க அவங்களால ஓரளவுக்கு தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனாலும் அதில் அந்த இன்ஜினியர்ஸ் டீம்ஸ் போய் அந்த டீட்டெயில்ஸை கேதர் பண்ணும்பொழுது அந்த மிஷினரியை வந்து ரொம்ப வருஷமாக இயக்கிட்டு இருப்பாங்க, அதாவது ரன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஆப்ரேட்டர்ஸை போய் இந்த மிஷினரிஸ் நல்ல கண்டிஷனில் இயங்குதா, ஃபால்ட் எதாவது ஆகுது அடிக்கடி, இது ரெண்டாகக்கூடிய கண்டிஷன் நல்லா இருக்கா, ப்ரொடக்ஷன் நல்லா வருதா அப்படின்றத அந்த ஒர்க் பண்ணக்கூடிய அந்த மிஷினரியை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸை நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணி அவங்க டீட்டெயில்ஸை டிஸ்கஸ் பண்ணி கேதர் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் பெர்மனண்ட்டாக அவங்க தான் ரெகுலராக அந்த மிஷினரி ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் திடீர்னு ட்ரிப்பாக நிற்கிறது, லோடு அதிகமாக ஸ்டாப் ஆகுது, இல்லை எப்போ சர்வீஸ் பண்ணாங்க டீட்டெயில்ஸு சரியாக மெயின்டைன் பண்ணால் அவங்க மூலியமாக நம்ம ஒரு அறிக்கை எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சு அறிக்கை எடுத்த ரிப்போர்ட்டை மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம சப்மிட் பண்ணுறோம். அந்த மேனேஜ்மெண்ட்டை என்ன பண்ணுறாங்க மூணாவது ஸ்டேஜில் ஃபேஸ் த்ரீயில் அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுற ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு எந்த மிஷின்லாம் வந்து குறைபாடு இருக்குது, அந்த மிஷினரிஸை வந்து சர்வீஸ் பண்ணால் அதை நிவர்த்தி பண்ண முடியுமா, இல்லை சர்வீஸ் பண்ணுறதுக்கான செலவு என்ன ஆகும், சர்வீஸ் பண்ணுறதுக்கான செலவு அதிகமாச்சுன்னா
புதுசா மிஷினரியை வாங்கிடலாமா, ரெண்டையும் கம்பேர் பண்ணி அலைய சொல்லுவாங்க. அதெல்லாம் மேனேஜ்மெண்டோட பொருள். நம்ம அந்த இன்ஜினியர்ஸ் வந்து டீம் வந்து எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை வந்து சப்ளையர் இருக்கும், சப்ளையருக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க, அதே ரிப்போர்ட் காப்பியை வந்து மேனேஜ்மெண்ட் கொடுத்துறாங்க. சரிங்களா? அப்போ மேனேஜ்மெண்ட் அதை நிவர்த்தி பண்றதுக்கான வழிமுறைகளை ஸ்டெப் எடுக்கணும். அதை அசால்ட்டா விட்டுட்டு ரிப்போர்ட் கூட வாங்கிட்டு சரி பண்ணல, ஏதாவது மேற்கொண்டு என்ன ஆகும், லாசஸ் அதிகமாகும். இது எல்லாமே மேனேஜ்மெண்டோட லாபத்துக்கு செய்யக்கூடிய ஒரு ஆடிட். சரிங்களா? மேனேஜ்மெண்ட் வந்து எனர்ஜியை சேவிங்ஸ் பண்ணா அவுட்புட்ல போகக்கூடிய ப்ரொடக்ஷனுக்கான அந்த இண்டிவிஜுவல் பொருளுக்கான காஸ்ட்டை குறைக்க முடியும், தரமான பொருளை உற்பத்தி பண்ண முடியும். அதே மாதிரி அந்த இண்டிவிஜுவல் பொருளுக்கான அமௌண்ட்டை குறைக்க முடியும். எதுல மிச்சப்படுதுனா எனர்ஜியை சேவ் பண்ணும்பொழுது. அப்போ எனர்ஜியை சேவ் பண்ணணும்னா என்ன செய்யணும், மெயின்டெனன்ஸை ப்ராப்பராக சர்வீஸில் இருக்கணும், ஃபால்ட்டான மிஷினரிஸை உடனே மாற்றி வேறு மிஷினரிஸை இறக்கணும், தேவையில்லாத இடங்களில் பயன்படுத்தக்கூடிய லைட்டிங்ஸை ஆஃப் பண்ணணும், மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தணும். அதே மாதிரி அதில் வந்து தொழிற்சாலைகளில் பவர் சப்ளை இல்லாத நேரங்களில் ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணி ரன் பண்ணுவாங்க. தொழிற்சாலைகளில் பவர் சப்ளை கட் ஆகிடுது, அந்த டைமில் அடிஷ்னலாக ஜென்ரேட்டர் வச்சுருப்பாங்க, எல்லா மிஷினரிஸும் ரன்னாக மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மிஷினரிஸை ரன் பண்ணும்பொழுது அந்த ஜென்ரேட்டர் பவர் சப்ளை ஆன் பண்ணி அந்த பேனல் கூட ஏற்கனவே லாஸ்ட் லாஸ்ட் பார்த்தோம், பஸ் பாரம்பரிய பார்த்தோம், பேனல் கூட பார்த்தோம். அதுக்குன்னு ஒரு ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் ஒரு பவர் ஹவுஸ் இருக்கும், ஜென்ரேட்டர் கனெக்ட் பண்ணி அந்த பவர் ஹவுஸ் மூலயமாக இபி சப்ளை ஆஃப் பண்ணிட்டு ஜென்ரேட் சப்ளை ஆன் பண்ணி அந்த பஸ் பாரில் கனெக்ட் பண்ணி உள்ள மிஷினரிஸ் கொடுக்கும்போது ஜென்ரேட்டர் மூலமாக மிஷினரிஸ் ரன் ஆகிட்டு இருக்கும், ப்ரொடக்ஷன் பாதிக்காது. சரிங்களா? ப்ரொடக்ஷன் பாதிக்காது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளில் இந்த மின்சாரத்தை வச்சு பயன்படுத்தி ப்ரொடக்ஷனை ஏற்படுறதுக்கான செலவு காட்டிலையும் டீசலை பயன்படுத்தி ஜென்ரேட்டரை ஆப்ரேட் பண்ணி அந்த ப்ரொடக்ஷனை தயாரிக்கக்கூடிய செலவு குறைவாக இருக்கும், தயாரிக்கிற செலவு வந்து குறைவாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து ஜென்ரேட்டர் மட்டுமே நம்பி நம்ம வந்து ப்ரொடக்ஷனை செய்ய முடியாது. ஒரு அவசர தேவைக்கு பவர் சப்ளை கட் ஆகிற நேரத்தில் மட்டும்தான் அந்த ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி அதன் மூலயமாக நம்ம ப்ரொடக்ஷன் பாதிக்காமல் நிப்பாட்டாமல் மிஷினை ரன் பண்ணி பொருட்களை தயாரிக்க முடியும். அப்போ ஒரு தொழிற்சாலை என்பது 24 hours இயங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கு. ஏன்னா அந்த நிறுவனங்களில் தொழிற்சாலைகளில் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து ஸ்டாப் ஆகாமல் ரன் ஆகிட்டே இருக்கு. ஷிஃப்ட் வைஸ் டே ஷிஃப்ட், ஆஃப் நைட்டு, ஃபுல் நைட் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு மூணு ஷிஃப்ட்களை பிரித்து தொழிலாளர்களை வந்து அந்த டைமிங்கை அலாட் பண்ணி அதுக்கு வந்து டைமிங்க்கு உள்ளே வர மாதிரியும் வெளியில் போகிற மாதிரியும் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க மேனேஜ்மெண்ட்டில். அதனால் மெஷினரிஸ்க்கு வந்து ரெஸ்ட் இருக்காது, மெஷினரிஸ்க்கு வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். எப்போ ஒரு கவர்மெண்ட் லீவு, ஒரு பண்டிகைகள் இந்த மாதிரி லீவு இருக்குது, அரசு விடுமுறை இருக்குது, அந்த மாதிரி நேரங்களில் மட்டும்தான் அந்த மிஷினரிக்கு ரெஸ்ட்டு, மற்ற நேரங்களில் ஃபுல்லாக 24 hours ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மோட்டார் மிஷினரிஸ்க்கு ப்ராப்பராக நம்ம அந்த ஷெட்யூல் போட்டு மந்த்து, 6 months, இயர் வைஸ் அதுக்கு மெயின்டெனன்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம செக் பண்ணி ப்ராப்பராக பண்ணோம்னா அதுக்கு ஒட்டி போட்டு உள்ளே இருப்பாங்க. தொழிற்சாலைகளில் எலக்ட்ரீஷியன், சூப்பர்வைசர், எலக்ட்ரிக் சூப்பர்வைசர், மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கலாம் அதை செக் பண்ணி ப்ராப்பராக பண்ணாங்கன்னா பெருமளவு எனர்ஜி வேஸ்ட் ஆகிறது சேவ் பண்ண முடியும், எனர்ஜியை சேவ் பண்ண முடியும். அப்போ தொழிற்சாலைகளில் மோட்டார்களை சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அந்த ரிப்போர்ட்டுகளை எடுத்து கொடுப்பாங்க, அதுகளை வந்து மேனேஜ்மெண்ட்டு அந்த ஆடிட்லாம் முடிஞ்ச பிறகு போஸ்ட் ஆடிட்ல ஃப்ரீனா முன்னாடி அந்த ஆடிட் செய்யறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஆடிட் பண்ணுறோம், ஆடிட் பண்ண பிறகு கடைசியாக ஃபைனல் ரிப்போர்ட் தராங்க, அந்த ரிப்போர்ட்டை மேனேஜ்மெண்ட் என்ன செய்கிறாங்க, தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய நிர்வாகம் அதை பார்த்து அதுக்கான குறைபாடுகளை சரி செய்து மோட்டார்களையோ சரி செய்கிறதாக சரி செய்யணும், இல்லைன்னா சரி செய்யறதுக்கான செலவு அதிகமாக தான் மோட்டார்களை புதுசாக மாற்றி அமைக்கும் பொழுது அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களின் செலவு குறைக்கப்படுகிறது. எதன் மூலமாக? எனர்ஜி சேவ் பண்ணுறது மூலமாக, எனர்ஜியை மிச்சப்படுத்துவது மூலமாக. அதை எதன் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா இந்த எனர்ஜி ஆடிட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். எனர்ஜி ஆடிட் பண்ணுற மூலமாக தான் எனர்ஜி எங்கெல்லாம் வேஸ்ட் ஆகுது, எப்படிலாம் மிச்சப்படுத்தலாம், அதற்கான செலவு எவ்வளோ நமக்கு வெளியில் வந்து ஈவிக்கு கட்டுறோம், அந்த செலவினங்களை குறைக்கும் போது நம்ம பொருளின் விலையை எவ்வளோ குறைக்கலாம், அதனால் என்ன லாபம்ன்றது எல்லாம் தெரிஞ்சுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆடிட் ரிப்போர்ட்டை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். இதை டீட்டெயிலாக இதுக்கான
எனர்ஜி ஆடிட் டீம் வந்து அந்த ஆடிட் பண்ணி ரிப்போர்ட்டை சப்ளையருக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கொடுத்து அதை நிவர்த்தி பண்ணோம்னா நம்ம வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த என்ன சொல்கிறாங்க எனர்ஜி ஆடிட் அது முக்கியமான எய்ம் என்ன எனர்ஜி ஆடிட் முக்கியமான எய்ம் என்ன சொல்கிறாங்க அவுட்புட் மாறாமல் அவுட்புட்டே மாறாமல் இன்புட்டுக்கான செலவை குறைக்கிறது அவுட்புட்னா ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் மாறாம இன்புட்டுக்கான எனர்ஜியை குறைச்சி அது அவுட்புட்டுக்கான தரம் மாறாம விலையும் குறைக்கிறதுக்கான முக்கியமான எய்ம் தான் இந்த எனர்ஜி ஆடிட்டோட கான்செப்டே சரிங்களா சரி இதுல இந்த வீடியோவை நீங்க பார்த்து டீடைல்ஸை நோட்ஸா எடுத்துக்கீங்க எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க தேங்க்யூ தம்பி